வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. கிரிதரன். கிரிதரன், நீங்க ரிஷியோட கிளாஸ்மேட்டா இல்ல ரிஷி தெருவுல இருக்கிறதால ஃப்ரெண்டா? தெருவுல தெருவுல ஃப்ரெண்ட். ஓகே, இந்த ப்ரோக்ராமுக்கு அந்த பத்தி உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எத்தனை படிக்கிறீங்க? 8th. எப்படி படி படிப்பு எப்படி போயிட்டு நல்லா படிக்கிறீங்க? சூப்பரா போயிட்டு இருக்கு. படிப்புல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்? சோசியல். சோசியல் தான் பிடிக்கும். எதுக்காக சோசியல் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்? நம்ம வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நடந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, வந்து வரலாறு அதாவது ஹிஸ்ட்ரி பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய சப்ஜெக்ட்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் தான் ஒரு சோசியல் ரொம்ப விரும்பி படிப்பாங்க, ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அதில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டா இருக்கும். ஒரு சில பேர் லாஸ்ட்டாக பேசணும்னா சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் பிடிக்கும், உயிருள்ள பொருட்களை பற்றி பேசுனாலும் எனக்கு அது பிடிக்கும் சொன்னால் இவர் பார்த்தீங்கன்னா வரலாற்று நிகழ்ச்சிகள் அதாவது ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது ஒரு குறிப்போடு நம்மளுக்கு சொல்கிற ஒரு படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட தனித்திறமை படிப்பு தவிர்த்து வேறு என்ன உங்ககிட்ட தனித்திறமைகள் இருக்குது? கபடி. கபடியில் இருக்கீங்க. கபடினாக்கா எவ்வளோ ஸ்டாண்ட் பை நிற்பீங்க போய்ட்டு கபடி கபடி கபடினு எவ்வளோ நிற்பீங்க? 3 நிமிஷம் சும்மா நேரில் கபடி கபடி கபடின்னு சும்மா ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே நீங்கள் போகலாம், கேமரா கிட்ட வரைக்கும் போய் வரலாம். அப்படியே சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு ஆப்போசிட்டில் கபடி விளாட்றீங்க, கபடி விளாடி ஆப்போசிட் டீம் போகிறீங்க, போயிட்டு வாங்க. கபடி 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 அடி சவுண்டா சவுண்ட் வரலாம். கபடி 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 கபடி. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கபடி இதுக்கு ரொம்ப இருக்கும் இதனால ரொம்ப பிடிக்கும். கபடி ரொம்ப பிடிக்கும். ஓகே, எங்கே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க கபடியை? இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறத பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா? ஊருக்குலாம் போனீங்கன்னா கபடி அவங்க விளையாடுவாங்க கிராமத்தில். கிராமத்தில் ஒரு கேமாக ஆயிடுச்சுல இது. இப்போ கபடின்றது ஒரு கிராமத்து கேமாக போயிடுச்சு. நீங்களாம் ஊர் லீவ்லாம் ஊருக்கு போக சொல்ல அங்கே கபடி பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுக்கு. ஓகே, இங்கே உங்கள் விளையாடத்துக்கு வாய்ப்பு இருக்கா கபடி விளையாடுறதுக்கு? இங்கே இல்லை. ஏன் இங்கே வாய்ப்பு இல்லைன்றீங்க? இடம் இல்லையா இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க அந்த மாதிரி கபடி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? நீங்கள் சொல்லித்தரலாமே அவங்களுக்கு கபடி இப்படி தான் விளையாடணும்னு நீங்கள் சொன்னால் கற்றுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் கற்றுறீங்களா உங்களுக்கு? ஓ, ஃபோன்லேயே கபடி விளையாடுறீங்க. இருந்தாலும் ஃபோனில் விளையாடுறது கூட பார்த்தீங்கன்னா கபடி வந்து நம்ம வந்து உடல் பயன்படுத்தி ஆரோக்கியமாக ஒரு தெருவிலையோ இல்லை ஒரு கிரௌண்ட்லேயோ விளையாடும் போது தான் அதனுடைய முழு பயன் கிடைக்கும். ஓகேவா? கபடி வந்து நம்ம வாயில் சொல்கிறதுக்கும் ஃபோனில் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஆனால் என்ன பாட்டு? அது பாடி காமெடியா நமக்காக பாடுங்க, கேமரா பார்த்து இந்த பாட்டை நீ பார்த்து பண்ணாமல் சூப்பராக பாடு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வரிகள்லாம் வந்து அது வித்தியாசமான வரிகளாக இருக்கும், அதனால அது டக்குன்னு பாட முடியல தானே. ஆனால் அந்த இசையும் அதனுடைய மெட்டும் நல்லா பிடிச்சதுனால அந்த பாட்டு பாடணும்னு ஆர்வமாக இருக்கு அப்படி தானே? ஓகே ஓகேப்பா. ஓகே நேரிலே நம்ம கனா டிவியினுடைய பாட்டுக்கு பாட்டு அதாவது வீட்டுக்கு வீடு போய் பாட்டு கேட்குற நிகழ்ச்சிக்காக நம்ம இங்கே வந்து ஆற்காடு வந்திருந்தோம். ஆற்காடில் பார்த்தீங்கன்னா ரிஷியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாயபிளாக பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட், அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் கேம்ஸ் இதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருக்கோம்.